இப்போ ஒரு மூணு கேள்வி நீங்கள் கேட்க கூட நான் தான் உங்களை கேட்க போகிறேன். ஒரு குருநாதர் ஒரு சீடர், அந்த குருநாதர் வந்து ஞானி, அவர்கிட்ட ஞான பாடம் கேட்குறக்காக ஒரு சீடர் வர்றாரு. வந்து இருந்து அவர் கூட இருந்து தங்கியிருந்து ஞான பாடங்களை கேட்டுட்ருக்கிறாரு, ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த சீடரும் ஞானம் அடைஞ்சிடுறாரு. இப்போ இந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்பா நீ எதை தேடி வந்தே அது உனக்கு கிடச்சிக்கிட்டது, நீயும் ஞானி ஆகிட்டா நானும் ஞானி தான், இப்போ என்னுடைய உதவி உனக்கு தேவையில்லை, நீ சொந்தமாக உன்னுடைய சொந்தக்காரிலே இயங்கலாம், எதுக்கு நம்ம சேர்ந்தே இருப்பானே, நீ உன் பாதையில் போய் நீ பலரை ஞானியர்களை உருவாக்கு, பலருக்கு உன்னுடைய நன்மைகளால் புச்செய், நான் என்னுடைய பாதையில் போகிறேன், நீ உன்னுடைய பாதையில் போகணுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சிடுறாங்க. அப்போ குரு வடக்கு திசையை நோக்கி போகிறாரு, சிஷ்யன் தெற்கு திசையை நோக்கி போகிறான். அந்த குருநாதர் போகிற திசையில் வடக்கு திசையில் என்னென்னு சொன்னால், அங்கே நிறைய கலவரங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவருக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, ஏதோ சண்டை சச்சரவுகள்லாம் நடக்கிறனால இவர் உயிரை கையில் பிடிச்சிட்டு பிரயாணம் போயிட்டுருக்கு. எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோன்னு தெரியல, ஒரு மரண பயத்தோட ஒரு டென்ஷனோட அவருடைய பிரயாணம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஆபத்தான சூழ்நிலை, நிறையா பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சிஷ்யன் போகிற பாதையில் அப்படி கிடையாது, அங்கே எல்லாமே நல்லாயிருக்கு, இவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, தங்குறக்கு இடம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, இவர் சொல்கிற உபதேசத்தை கேட்குறக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, இவருடைய பாதை வந்து ஒரு ஆனந்தமாகவும் ஒரு நல்ல அருமையாகவும் இருந்துகிட்ருக்கு. இப்போ மொத்தத்தில் ஷார்ட்டாக சொல்லப்போனான்னு சொன்னால், குருநாதருடைய பிரயாணம் வந்து டென்ஷனோடு இருக்குது, சிஷ்யனுடைய பிரயாணம் மன அமைதியோடு இருக்குது. இப்போ என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னால், டென்ஷனில் பிரயாணம் பண்ணும் குரு உயர்ந்தவரா, மன அமைதியோடு பிரயாணம் செய்யும் சீடன் உயர்ந்தவனா? இப்போ சீடன் தான் உயர்ந்தவங்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க. சீடனுக்கு ஒரே ஓட்டு தான் கிடச்சிருக்கு. குருநாதர் தான் உயர்ந்தவங்கிறது கை வைத்துங்க. குருநாதர் கொஞ்சம் ஓட்டு நிறையா தான் இருக்குது ஐயா. அதை உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு யாரும் இருக்க முடியாது. ரெண்டு பேருமே ஞானிகள், ரெண்டு பேருமே சரியானவங்க தாங்கிறத கை வைத்துங்க. உண்மையிலே ரெண்டு பேருமே தான் சரியானவங்க. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், முதலே சொல்லிட்டோம், ரெண்டு பேருமே ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்லியாச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு எமோஷன்ஸ் வரும். ஏன்னா அது சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ண எமோஷன் தான் நமக்குள்ளே ஏற்படும். ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக வரும், டென்ஷன் தான் வரும். மகிழ்ச்சியான சூழ்நிலையில் டென்ஷன் வராது, மகிழ்ச்சியான சூழ்நிலையில் மகிழ்ச்சி வரும். அப்போ இது வந்து அந்த சூழ்நிலையினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் நமக்கு எமோஷன் வருது. நம்முடைய எமோஷனாக இருந்தாலும் கூட அது சூழ்நிலையினுடைய ரெப்ரசன்டேஷன் தான். அதனால் இது வந்து ரெண்டு பேருமே ஞானிகள் தான், ரெண்டு பேருமே சமமானவங்க தான். இதில் யாரும் உயர்ந்தவங்க யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது. அடுத்தது ரெண்டாவது கேள்வி. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் கையில் பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு, அதை நம்ம பறிச்சுட்டு ஓடிடுறோம், இது ஒரு செயல். அதே மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு நம்ம ஏதோ பண உதவி பண்ணுறோம், ஏதோ பொருள் உதவி பண்ணுறோம், இதுவும் ஒரு செயல். இப்படி வந்து ஒருத்தர்கிட்ட அபகரிச்சுட்டு போகிறத சரியான செயல் அல்லன்னு நம்ம சொல்லிடலாம், உதவி பண்ணுறது நல்ல செயல்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இது வந்து செயலை பொறுத்த அளவில் நல்லது கெட்டதுன்னு சொல்லி ரெண்டு விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதே மாதிரி நமக்கு எத்தனை விதமான உணர்வுகள் இருக்குது, மகிழ்ச்சி, வருத்தம், கோபம், பயம், இப்படி எத்தனை விதமான உணர்வுகள் இருக்குது. இதில் வந்து உயர்ந்த உணர்வு எது, தாழ்ந்த உணர்வு எது, ஞானிக்கான உணர்வு எது, ஞானிக்கு அல்லாத உணர்வு எது? ஐயா, எல்லா உணர்வுமே சமமானது தான். நம்ம செயலுக்கு எது எடுத்துக்கிறோம், எது வேண்டான்றது தான். அப்போ நம்ம செயலை பற்றியே விட்டுருங்க, உணர்வுகளை பொறுத்த அளவில் பாகுபாடு உண்டா? எதுவுமே இல்லை சார், எல்லாமே சமமானது தான் ஐயா. சரி, உங்களுக்கு பாஸ் மார்க். இப்போ நம்ம வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புறத்தில் வந்து ஒரு உதவி பண்ணனான்னா நல்ல செயல், சரியான செயல்னு சொல்கிறோம். ஒருத்தர்கிட்ட இருந்து பொருளை அபகரித்தான்னா நல்ல செய்ய, அதை மோசமான செயல், பழிக்கக்கூடிய செயல்னு சொல்கிறோம். அகத்தை பொறுத்தளவில்
நீங்கள் என்ன பண்ணணும் அது சரியான செயல். எது எது சும்மா இருங்கிறது தான். இப்போ ஒரு ஒரு பெரிய மரம் இருக்குது, ஒரு தென்னை மரம் இருக்குது. ஒருத்தர் நல்லா மரம் ஏற தெரிஞ்சவர், இந்த தென்னை மரத்தில் ஏறட்டுமான்னு கேட்குறாரு. சரி ஏறுங்கன்னு சொல்கிறோம். அவர் உயர போய் தேங்காயெல்லாம் பறித்து போடுறாரு. நான் இதுக்கு மேலே ஏறட்டுமான்னு கேட்குறாரு. அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே கிடையாது, ஏறட்டுமான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முடிஞ்சால் ஏறிக்கன்னு சொல்கிறோம் அவ்வளோப்பா. இப்போ அதே மாதிரி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த செயலுமே கிடையாது, முடிஞ்சால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிடுங்க. அதனால் அகத்தை பொறுத்தளவில் செயல் நீட்டும் ஒன்றுமே கிடையாது. அகங்கிறது வந்து செயலற்ற ஒன்று, இயற்கையான ஒன்று. அங்கே உங்களுக்கு எந்த செயலும் இல்லை, அங்கே எந்த செயல் நடந்தாலும் அது இயற்கையான செயலாக தான் இருக்கணும், முடியும் உங்கள் செயலாக இருக்கக்கூடாது. அதனால் வந்து அங்கே நீ என்ன செயலும் ஒன்று பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அதனால் உங்களுக்குன்னு சொல்லி எந்த செயலுமே கிடையாது. நீங்கள் அனைவரும் ஞானிகளாக வாழுங்கள், பல ஞானிகளை உருவாக்குங்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். Thank you.